வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வெங்காய கனவா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிலோ கனவா மீன் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கனவா மீன் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூணு பெரிய வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம், அரை எலுமிச்சம்பழம், ரெண்டு டீஸ்பூன் வத்தல் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து கடலெண்ணெயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இதில் வத்தல் தூளும் சேர்க்கறதுனால உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நீலவாக்கெலாம் நறுக்கி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கனவா மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நமக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிடும். ஈஸியாக எப்படி கனவா மீன் க்ளீன் பண்ணணும்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போட்டோம், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீன் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இந்த கனவா மீனை குட்டி குட்டி சர்க்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மீன் வந்து குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம அப்பப்போ இதை அப்படி ஃப்ரை பண்ணி விட்டலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம வச்சுருந்த அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து நம்ம சாறை பிழிஞ்சிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம தக்காளி எதுவும் சேர்க்காதனால லைட்டான புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம். புளிப்பு டேஸ்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வெங்காய கனவா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா பிரியாணி ஃப்ரைட் ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நினைமே போட்ட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும், எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.